ஹலோ வியூவர்ஸ், மாற்று யோசிப்போம், மாற்றங்களை நம் வசமாக்குவோம். தொடர்ந்து நம்ம இந்த சேனல்ல கன்சியூமர் பத்தின பல விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அதன் தொடர்ச்சியா இந்த வாரம் வந்து எக்ஸ்க்ளூசிவா நம்ம கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது நுகர்வோர் புகார், எப்படி புகார் கொடுக்கணும், எங்க போய் புகார் கொடுக்கணும், எந்த மாதிரியான புகார்கள் எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வாரம் தெளிவா பார்க்க போறோம். ஒரு பொருட்கள் வாங்கறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு சேவைக்காக அணுகிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம எல்லாருமே வந்து நுகர்வோரா தான் இருக்கும். அதனால நமக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ, நம்ம நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்பவே ஒரு அவசியமான விஷயமா இருக்கு. நம்ம பல சமயம் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு பல பொருட்கள் வாங்குறோம். சில சமயங்கள்ல நமக்கு அதிர்ச்சி தர மாதிரி அந்த பொருட்கள் எதுவுமே நம்ம நினைச்ச மாதிரி இருக்கிறது இல்லை. ஒன்று அது அந்த குவாலிட்டியா இருக்கட்டும், இல்லை அந்த குவான்டிட்டியா இருக்கட்டும், இல்லை அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும். ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நம்ம ஈர்த்து போய் அந்த ப்ராடக்ட் வாங்கியிருப்போம். ஆனால் அந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொன்ன மாதிரி அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ஒரு ரிசல்ட் தரல அப்படின்னு. ஸோ அப்படி நம்ம ஏமாந்து போயிருக்கோமா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க வந்து கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ் பத்தி தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நுகர்வோர் சம்பந்தமான சட்டம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 அப்படின்னு ஒன்று இருந்தது. அதில் சில திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து இப்போ லேட்டஸ்டாக கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 அப்படின்றது லேட்டஸ்ட் லா. ஸோ அதில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் படி தான் இப்போ வந்து நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கன்சியூமர்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு சேவையா இருக்கட்டும், நம்ம இதில் இந்த ரெண்டு கேட்டகரியில் எதில் வந்தாலுமே வந்து அவங்க கன்சியூமர் அப்படின்னு வருவாங்க. ஸோ ஆன்லைன் பர்ச்சேஸ், ஆஃப்லைன் பர்ச்சேஸ் எதுவாக இருந்தாலும் கன்சியூமர் ப்ரொடெக்ஷனில் வரும். ஸோ அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த சட்டத்துல பாத்தீங்கன்னா பிரிவு ரெண்டுல வந்து கன்சியூமருக்குன்னு சில உரிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆறு விதமா உரிமைகளை வந்து பிரிக்கிறாங்க. சோ என்ன உரிமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட் டு பி ப்ரொடெக்டட், ரைட் டு பி இன்ஃபார்ம்ட், ரைட் டு பி ஹியர்டு, ரைட் டு சீக் ரிட்ரெஸல், ரைட் டு சூஸ் அண்ட் கன்சியூமர் அவேர்னஸ். சோ இதென்ன உரிமைகள் அப்படின்னு நம்ம ஒன்னு ஒன்னா பாக்கலாம். ரைட் டு பி ப்ரொடெக்டட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நுகர்வோருக்காக மார்க்கெட்ல வரக்கூடிய பொருட்கள் வந்து எப்படி இருக்கணும்னா, அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் தரக்கூடாது. ஸோ அப்படி ஏதாவது பாதிப்பு தரக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா உடனே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த ப்ராடக்டை வந்து இமீடியட்டா அவங்க சீஸ் பண்ணிடுவாங்க, இல்லை அதனுடைய அந்த மேனுஃபேக்சரிங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட முடியும். ஸோ இது ரைட் டு பி ப்ரொடெக்டட், அதாவது எந்த விதமான அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது அந்த ப்ராடக்ட் வாங்குறதுனால. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா ரைட் டு பி ஹர்ட், அதாவது அந்த ப்ராடக்ட்னால கம்ப்ளைண்ட், ஏதாவது கம்ப்ளைண்ட் நம்ம கொடுக்கணும், அந்த ப்ராடக்ட் பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து நுகர்வோருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, உடனே அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், இல்லை ஒரு கான்டாக்ட் நம்பர், அந்த ப்ராடக்டை பத்தி எல்லாமே அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான ஒரு வழிவகையும் இருக்கணும். அடுத்தது வந்து ரைட் டு பி இன்ஃபார்ம்டு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நுகர்வோருக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அவங்க வாங்குற பொருளை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அதுல இருக்கிற நியூட்ரிஷனல் வேல்யூஸ், என்ன மாதிரியான உட்பொருட்கள்லாம் அதுல சேர்த்திருக்காங்க, எவ்வளவு அளவுல சேர்த்திருக்காங்க, அந்த ப்ராடக்டோட பிரைஸ் என்ன, அதனுடைய நெட் வெயிட் என்ன, இது எல்லாமே வந்து ரொம்ப தரமான பொருட்கள் யூஸ் பண்ணி அவங்களுக்கு செஞ்சிருக்காங்களா அப்படின்ற பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா அந்த லேபிள், ஃபுட் லேபிள்ல வந்து குறிப்பிட்டிருக்கணும். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல வந்து ஃபுட் லேபிளிங் பத்தி பார்த்திருக்கோம், ரொம்ப தெளிவா டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நீங்க அந்த லிங்கையும் நான் அதுல ஷேர் பண்றேன், நீங்க உங்களுக்கு பார்க்கணும்னா அந்த வீடியோவை போய் இதுல ஷேர் பண்றேன், நீங்க பாக்கலாம். அடுத்தது வந்து ரைட் டு சீக் ரிட்ரெஸல், அதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், அதனால நமக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வந்திருக்கு, இல்லை அந்த ப்ராடக்ட் தரமான ப்ராடக்டா இல்லை, இல்லை ஏதோ உடஞ்சு போன ஒரு ப்ராடக்டை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து அதுக்கான இழப்பீடு நம்ம எப்படி பெற முடியும் அப்படின்றது ஒரு உரிமை. அடுத்தது வந்து ரைட் டு சூஸ், ஒவ்வொரு நுகர்வோருக்குமே வந்து பலதரப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பார்த்து அவங்களுக்கு எது வேணும்னு சூஸ் பண்ற உரிமை வந்து அவங்களுடையது தான் அப்படின்றது இன்னொரு உரிமை. அடுத்தது கடைசி உரிமை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் விழிப்புணர்வு. ஸோ நுகர்வோர் எல்லாருமே வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும், அதற்காக தான் வந்து இந்த சட்டங்கள் இருக்கு, அதற்காக ஆன்லைன் போர்ட்டல்ஸுமே வந்து ரீசெண்டாக கவர்மெண்ட்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்ம மேலே டிஸ்கஸ் பண்ண ஆறு உரிமைகளுமே வந்து இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 வந்து பிரிவு 2.9 வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. சரி, நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட நுகர்வோரா,
அப்ப எப்படி கம்ப்ளைன்ட் கொடுக்கணும், எப்படி உங்க கம்ப்ளைன்ட ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்க்கலாம். சோ கம்ப்ளைன்ட் அப்படினு வந்துருச்சுனா ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு வந்து ஆன்லைன் கம்ப்ளைன்ட், இன்னொன்னு ஆஃப்லைன் கம்ப்ளைன்ட். சோ நம்ம முதல்ல ஆஃப்லைன் கம்ப்ளைன்ட் பத்தி பார்க்கலாம். இந்த ஆஃப்லைன் கம்ப்ளைன்ட் அப்படின்றது என்னன்னா நம்ம புகார் கொடுக்கிறது தான். சோ இப்ப நான் ஒரு பொருள் வாங்குறேன், அந்த பொருள்னால நான் சாட்டிஸ்ஃபை ஆகல, அந்த பொருள் வந்து நான் நல்ல பொருள் நினைச்சு வாங்கினேன் ஆனா அது வந்து ஒரு உடஞ்சு போன பொருளா வந்து வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா உடனே என்ன பண்ணணும்னா, நான் எந்த கம்பெனியோட பொருள் வாங்கினோ அந்த கம்பெனிக்கு வந்து நான் ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். சோ நோட்டீஸ் அப்படின்றது இது ஒரு பர்சனல் நோட்டீஸ் இல்ல லீகல் நோட்டீஸா இருக்கலாம். சோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, பர்சனல் நோட்டீஸ்ன்றது நான் வந்து என்ன மாதிரியான ஃபால்ட் இந்த ப்ராடக்ட்ல இருக்கு அதை நீங்க ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு ஒரு லெட்டர் வந்து நான் எழுதுறேன், ஒரு நோட்டீஸ் ஒன்னு நான் எழுதுறேன், அது வந்து பர்சனல் நோட்டீஸ். இதுவே ஒரு லீகல் நோட்டீஸ் அப்படின்னா ஒரு வக்கீல் மூலமா வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் நம்ம அனுப்புறோம். சோ இந்த கன்சியூமர் கம்ப்ளைண்ட்க்கு வந்து கண்டிப்பா நம்ம ஒரு வக்கீல் மூலமா தான் நோட்டீஸ் அனுப்பணுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாதுங்க. ஆனா என்னோட சஜஷன் என்னன்னா, நம்ம ஒரு வக்கீல் மூலமா அனுப்புறதுனால நமக்கு என்ன நல்லது நல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸை வந்து அடுத்த லெவலுக்கு போகும் பொழுது நம்ம கரெக்டா அதை ஹேண்டில் பண்றதுக்கு வக்கீல்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சோ அதனால அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இல்லனா நம்ம வக்கீல் மூலமா தான் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்றது கன்சியூமர் கம்ப்ளைண்ட பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்ம கொடுக்கற கம்ப்ளைண்ட் வந்து எந்த மாதிரியான பேப்பர், அதாவது ஸ்டாம்ப் பேப்பர்ல இருக்கணுமா, பாண்ட் பேப்பர்ல இருக்கணுமா அப்படின்ற சந்தேகம் எல்லாம் உங்களுக்கு இருக்கலாம். அதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க. சாதா ஒரு காகிதத்துல, வெள்ளை காகிதத்துல நீங்க எழுதுற உங்க கைப்பட நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி, இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நல்லதா இல்ல, இல்ல உடஞ்சதா இருக்கு, எனக்கு நீங்க அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கம்பெனிக்கு நீங்க ஒரு லெட்டர் எழுதினாலே போதும். ஒரு விஷயம் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, உங்களோட லெட்டர் அப்படி நீங்க எழுதுற லெட்டர்ல வந்து கடைசி லைன்ல வந்து இந்த விஷயம் வர மாதிரி கொஞ்சம் பாத்துக்கோங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த ப்ராடக்ட் திருப்பி கொடுக்கலனாலோ இல்ல இந்த லெட்டருக்கு வந்து நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா நான் உங்க மேல வந்து சட்ட ரீதியா நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற அந்த வாக்கியம் மட்டும் தெளிவா குறிப்பிட்டு நீங்க அந்த லெட்டரை அனுப்புனா போதும். சரி, இந்த நோட்டீஸ் எதுக்காக அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த நோட்டீஸோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த கம்பெனி வந்து நமக்கு அமிச்ச ப்ராடக்ட் வந்து தவறுதலா கூட ஒரு பழுதடைஞ்ச ப்ராடக்ட் அவங்க நமக்கு அமைச்சிருக்கலாம். சோ அவங்களுடைய தவறை வந்து சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா, அவங்களோட தவறுனால நமக்கு இழப்பீடு வந்திருக்கு. சோ அதை ரீப்ளேஸ் பண்ணலாம். சோ அந்த ப்ராடக்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி அந்த தவறை வந்து சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனி இனிமே அடுத்தடுத்து ஃபியூச்சர்ல இந்த மாதிரி அவங்க எந்த தவறும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நோட்டீஸ் நம்ம கொடுக்கறது மூலமா நாளைக்கு இதை நம்ம கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்னும் பொழுது இது நமக்கே வந்து ஒரு ப்ரூஃப். சரி, இப்ப நம்ம அந்த கம்பெனிக்கு ஒரு நோட்டீஸ் அமைச்சிட்டோம். அந்த நோட்டீஸோட ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு விதமா ரிப்ளை வரலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய தவறுக்காக அவங்க மன்னிப்பு கேட்டு அந்த தவறை சரி செய்யறதுக்காக அவங்க வந்து வேற ப்ராடக்ட் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட திருப்பி மாத்திக்கலாம். இல்லனா வந்து ப்ராடக்ட் மாத்த முடியாத ப்ராடக்டா இருந்தா வந்து நாங்க ஏதாவது காம்பன்சேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க விஷயத்த அங்க முடிச்சிடலாம். சோ அங்க பாத்தீங்கன்னா, அவங்க அதை ஒப்புக்கொண்டாங்கன்னா அங்க வந்து நம்ம ரிசால்வ் பண்ணிக்கலாம், கோர்ட்டுக்கே போக வேண்டாம், விஷயம் அங்கேயே முடிஞ்சிடும். அடுத்தது, அவங்க வந்து உங்களுடைய நோட்டீஸையோ இல்ல உங்களுடைய லெட்டரையோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இல்ல எந்த பதிலுமே தரல அப்படின்னு சொன்னா, நம்ம உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். அடுத்தது நமக்கு இருக்கிற வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு போறது தான். சோ இங்க கன்சியூமர் ஃபாரம். சோ கன்சியூமர் ஃபாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா மூணு விதமா இருக்கு. ஒன்னு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம், அடுத்தது ஸ்டேட் கமிஷன், அடுத்தது நேஷனல் கமிஷன். சோ இந்த மாதிரி மூணு வகையில வந்து பிரிக்கலாம். நம்ம எந்த ஃபாரம்க்கு போகணும் அப்படின்றது நம்ம எப்படி முடிவு பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேட்கிற இழப்பீடை பொறுத்துதான் இருக்கு. நான் இப்ப 1 கோடி வரைக்கும் இழப்பீடு கேட்கலாம் அப்படின்னா நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம்லயே வந்து அப்ளை பண்ண முடியும். 1 கோடியிலிருந்து 10 கோடி வரைக்கும் நான் என்னோட கிளைம் கேட்க போறேன் அப்படின்னா அடுத்தது நம்ம வந்து ஸ்டேட் ஃபாரமுக்கு போலாம். 10 கோடியை தாண்டி நம்ம இழப்பீடு கேட்கும் பொழுது நேஷனல் ஃபாரமுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். சோ இதுதான் வந்து இதனுடைய அந்த ஹைரார்கி. சோ இந்த ஃபாரம்ல என்ன மாதிரியான ரிலீஃப் மெஷர்ஸ், அதாவது எந்த மாதிரியான கோர்ட் ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், அதாவது பொருளை மாத்தி, இந்த பொருளை வாங்கிட்டு டிஃபெக்டிவ் பொருளை வாங்கிட்டு ரீப்ளேஸ் பண்ண சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஃபண்ட் ஆஃப் மணி, உங்க காசை திருப்பி கொடுக்க சொல்லலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்ப மிஸ்லீடிங்கா, ரொம்ப டிசீவிங்கா, ஏமாத்துற மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்திருக்கு அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இனிமே போடக்கூடாது அப்படின்னு அதுக்கு தடை செய்யலாம். சோ இந்த மாதிரி என்ன பொருட்களோ என்ன இழப்பீடோ அதற்கேத்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த ரிலீஃப் மெஷருமே வந்து அந்த ஃபாரம்ஸ்ல கொடுப்பாங்க. சரி, இப்போ நான் இன்னைக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், அது ஒரு
டிஃபெக்டிவான ப்ராடக்ட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறேன். உடனே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்றைக்கு வேணாலும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஏதாவது டைம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா வந்து 2 வருஷத்துக்குள்ளே வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும். சரி, இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், விஷயம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபாரமில் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் ஃபாரமில் ஒரு அவார்டும் பாஸ் பண்ணுறாங்க, அந்த அவார்டினால நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகலை, இல்லை இழப்பீடு வந்து போதுமான இழப்பீடு கொடுக்கல அப்படின்னு அந்த நுகர்வோர் ஃபீல் பண்ணார்னா உடனே அவங்க மேல்முறையீடு போகலாம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம்லேருந்து மேல்முறையீடு எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபாரமுக்கு போகலாம், ஸ்டேட் ஃபாரம்லேருந்து நேஷனல் ஃபாரமுக்கு போகலாம், நேஷனல் ஃபாரம்லேருந்து மேல்முறையீடு அப்படின்றது வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம். அடுத்தது நம்ம வந்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட் சிஸ்டம்மை பற்றி பார்க்கலாம். நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து ஆன்லைன் போர்ட்டல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேர் வந்து இன்கிரம், அதாவது இன்டெகிரேட்டட் கிரீவன்சஸ் ரிட்ரெசல் மெக்கானிசம். ஸோ வெப்சைட் அட்ரஸ் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன், www.consumerhelpline.gov.in. நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே நியூ யூசர் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய நேமு, அட்ரஸ் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் சைன் இன் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வரும். அந்த வெரிஃபிகேஷன் மெயிலை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஒன்று நீங்கள் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் அங்கே போய், அங்கே வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அந்த கம்ப்ளைண்ட்ல போய் நீங்க உங்களுடைய கிரீவன்சஸ் அந்த டேப் பிரஸ் பண்ணி நீங்க என்ன கம்ப்ளைண்டோ, என்ன ப்ராடக்ட், என்ன டிஃபெக்ட், என்ன டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ், எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்க வந்து அந்த ஆன்லைன் சிஸ்டம்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இங்க இருந்து என்ன ஆகும்னா, அந்த கம்பெனிக்கு நீங்க யார் மேல புகார் கொடுக்குறீங்களோ அந்த கம்பெனிக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆன்லைன் போர்ட்டல் மூலமாவே வந்து அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட்டா முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு டாக்கெட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அந்த டாக்கெட் நம்பரை வச்சு நீங்க உங்களுடைய கம்ப்ளைண்ட் எந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத ட்ராக் பண்ண கூட முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து 60 நாளைக்குள்ள முடிஞ்சு போயிடும். ஸோ இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கிருந்து என்ன தகவல் வருது, அந்த கம்பெனிலேருந்து என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க, இல்லை என்ன மாதிரி அவங்களுடைய இந்த டிஃபெக்டை வந்து சரி செய்யறாங்கன்னு நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, அவங்களோட ரிப்ளை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்ற பட்சத்தில் நீங்கள் அடுத்தது நம்ம முன்னே டிஸ்கஸ் பண்ண மாதிரி கன்சியூமர் ஃபோரமுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு நுகர்வோர் புகார் அப்படின்னு ஆரம்பித்து நுகர்வோர் நீதிமன்றங்கள் வரைக்கும் அதை கொண்டு போய் அதற்கேற்ற இழப்பீடுகளை நம்ம கேட்டு வாங்க முடியும். ஸோ நுகர்வோர் உரிமை அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எப்போவுமே வந்து பல விஷயங்கள் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக வாங்குகிறோம். நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பற்றி தெளிவாகவே பேசியிருக்கோம். ஆனால் அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் நீங்கள் ஏமாந்து போயிருந்தா நீங்கள் அந்த விஷயத்தை வந்து அப்படியே விட்டுடுறீங்க, அப்புறம் அந்த மால்லேருந்து வாங்காமல் அடுத்த ஷாப்பிங் மார்ட்லேருந்து வாங்குறீங்க. ஸோ இதுதான் நம்ம எடுத்துக்கிற பாடமாக இருக்குது. ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு ஆன்லைன் மார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் இருக்குது, அந்த ரிவ்யூஸில் போய் நீங்கள் பதிவு செய்யும் பொழுது உங்களுடைய அனுபவம் வந்து மற்றவர்களுக்கு வந்து ஒரு பாடமாகவே வந்து அமையும். ஸோ நம்ம தெளிவாக இருப்போம், தெளிவாக ஷாப்பிங் பண்ணுங்கள், ஒரு நுகர்வோராக பொறுப்பாக இருப்போம் அப்படின்றத நம்ம தான் வந்து மனசில் பதிவு செஞ்சுக்கணும். நான் முன்னே சொன்ன மாதிரி நம்ம நுகர்வோர் சம்பந்தமாக பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம். அந்த பதிவுகளோடைய லிங்க் எல்லாமே நான் கீழே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ அந்த பதிவை போய் நீங்கள் திருப்பியும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு வந்து ரொம்பவே நன்றி. நம்மளுடைய அடுத்த வாரத்திலிருந்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து வேற ஒரு புதிய தலைப்பை நோக்கி நம்ம பயணம் செய்ய போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.